நாளென செய்யும் வினை தானென செய்யும் இணை நாடி வந்த கொடும் கோளென செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம் சதங்கையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இன்று சுப கிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் புதன் கிழமை ஆங்கில தேதி 5/4/2023 திதி சதுர்த்தசி 9:20 AM வரை அதன் பிறகு பௌர்ணமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதன் பிறகு ஹஸ்தம் யோகம் துருவம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பௌர்ணமி பூஜை. அன்பான மேஷ ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பு தேடும் நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்துல ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து கூட வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த வீடு வாங்குவதற்கான கடன் உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கடன்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இங்க வாங்கலாமா அங்க வாங்கலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு. ஆனா அந்த அலைச்சல்னால லாபங்கள், அதாவது குறைந்த சரியான வட்டி விகிதத்துல நல்ல ஒரு பேங்க்ல இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்குங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு இளைய சகோதரன் வழியிலேயோ அல்லது உற்றார் உறவினர் வகையிலோ லாபங்களும் அனுகூலங்களும் மேன்மைகளும் ஏற்படுங்க. அதே நேரத்துல யூக வருமானம்னு சொல்ற ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன்ஸ் போன்ற விஷயங்களாலும் உங்களுக்கு லாபங்களும் மேன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. மேலும் இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயிலுக்கு நீண்ட நாட்களாக போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு வேண்டியிருப்போம், அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவு செய்யணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. சிறு தூர பயணங்களால லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இருக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்த வாங்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆடை வாங்கணும், இல்ல நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கணும், இல்ல நல்ல ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற வகையில நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு முதலீடு போட்டு ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளோ உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால மகிழ்ச்சி தானே. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்று உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகுங்க. அண்டைய அயலார்களின் தொடர்புகளும் உற்ற நண்பர்களினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே இருக்குங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறவங்க, அடுத்தது ஆன்லைன் செக் கிரெடிட் கார்டு மூலியமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்பத்தினால தனவரவுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தினருக்காக அதே நேரத்துல உங்களுக்கு சுப விரயங்களும் ஏற்படுங்க. குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாம், இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் இன்று நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே நேரத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ந்து நீங்க எங்கேயாவது போயிட்டு வரும்போதுதான் மனமும் நிம்மதி அடையும் தெளிவடையும் அப்படிங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். அதனால வெளியில போயிட்டு சுற்றுலாவிற்கு போயிட்டு வாங்க, மனதுல தெளிவு பிறக்குங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நாள். உங்களுக்கான திட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கான ஒரு திட்டங்கள், நான் இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக இதை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கான அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், அதாவது
நீங்க உங்களுக்கான செயல்கள், செயல் திட்டங்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசைகள்னு உங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகும் நாள் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எண்ணிய கனவுகள் நிறைவேறும். ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே இது அமைஞ்சிருக்குங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமையுங்க. அதே நேரத்துல நீங்க வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவாலையும் விஐபிகளினுடைய ஆதரவாலையும் நீங்க எண்ணிய வேலைகள் மிக சுலபமாக முடியுங்க. ஒரு காரியத்துல ஈடுபட்டிருக்கோம், யாராவது உதவினா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு நினைப்பீங்க. அந்த காரியங்கள் யாராவது நல்ல மனிதர்கள் உதவியினால உங்களுக்கு நல்ல ஆதரவுகளினாலையும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் லாபகரமாகவே முடியுங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. அதே நேரத்துல வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உயர்கல்வி வாய்ப்புகள் கைகூடி வருங்க. நல்ல இடத்துல இருந்து கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பிரயாணத்தினால அனுகூலங்கள் ஏற்படும். நல்ல குரு கிடைப்பாங்க. ஒரு விஷயத்த செய்யணும்னு நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, நல்ல குரு அமையிலேயே யாராவது கைட் பண்ணா நல்லா இருக்குமே, இதுல யாராவது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை சொன்னா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு அதுக்காக எங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஆதரவுகள் இன்னைக்கு பெருகுங்க. ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா சில பல மனிதர்களினுடைய தொடர்புகளும் அவசியம். அதே நேரத்தில் அவர்களினுடைய ஆலோசனைகளும் முக்கியங்க. அந்த மாதிரி நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரத்துல குரு பார்வை இருக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் இன்று தீர்ந்து விடுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, பட்டங்கள், பதவி உயர்வுகள் இவைகளுக்காக ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. தகுதிக்கு சரியான வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். ஆனா சின்ன சின்ன தடைகளும் அவ்வப்போது வந்து போகத்தாங்க செய்யும். தடைகளை எல்லாம் தவிர்க்கணும்னா மன உறுதியை வளர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கடுமையாக ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த முயற்சிகள் சில நேரங்களில் தோல்வியும் அடையும், சில நேரங்களில் வெற்றியும் அடையும். ஆனால் தோல்விங்கிறது நமக்கான ஒரு பாடம் தான். அதனால தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க. தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி, அது நமக்கான பாடம் அப்படிங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். என்னைக்குமே நம்ம தொடர் முயற்சிகள் தான் வெற்றிக்கான வழி அப்படிங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுங்க. உற்றார் உறவினர் வகையில லாபங்கள் ஏற்படும். நல்ல மகிழ்ச்சிகரமான மனச்சூழல் ஏற்படுங்க. குடும்பத்திலையும் குதூகலமான நல்ல மகிழ்ச்சியான சூழல் தென்படுதுங்க. ஆனா இதெல்லாம் வேணும் அப்படின்னா குறைஞ்சது நம்ம வந்து இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யணும். அதே நேரத்துல நம்ம விடுபட்ட நேர்த்தி கடன்களை பூர்த்தி செய்யணுங்க. அதையும் நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது கோயிலுக்கு வேண்டியிருந்தீங்க அப்படின்னா பூர்த்தி செய்து மகிழுங்க. அன்பான கும்பராசி நேயர்களை, இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவிட்டு வருதுங்க. கொழுப்பு சம்பந்தப்பட்ட, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவரை அணுகி தக்க மருத்துவத்தை தேடிக்கொள்ளுங்க. நடைப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் தேவைங்க. போதுமான அளவுக்கு நீர் அருந்தி கொள்ளுங்க. அதாவது நீர் சத்து குறைபாடுனால தோன்றக்கூடிய நோய்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால இவற்றில் கொஞ்சம் கவனமோட இன்று இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வியாபாரத்துல வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல பரபரப்பான வியாபாரம் தென்படும். வியாபாரமும் நல்ல விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்துல காதலிக்கக்கூடிய நபராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருங்க. அடுத்ததாக உற்றார் உறவினர்களுடைய ஆதரவுகளும் இன்று உங்களுக்கு அதிகரிக்குங்க. நேயர்களே,
வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.